அஸ்லாம் வெல்கம் டு ஷிஃபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் கொத்தம்தழை ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் நீங்கள் முழு மிளகு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அரைச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் பட்டை இலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு நல்ல பழமான தக்காளியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எண்ணெயெலாம் இப்போ நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் கறி ஹாஃப் கேஜி சேர்க்குறேன் மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க அந்த எல்லாம் மட்டனில் கோட் ஆகிற அளவுக்கு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மிதியும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ் நல்லா வரணும் நல்லா எண்ணெயில் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும் இப்படி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன் நான் உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விடுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் சிம்மில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா சுண்டு விடுங்க கடைசியாக இறக்கும்போது ஒரு அரை எலுமிச்ச மலை சாறு சேர்க்குறேன் எலுமிச்ச மலை சேர்த்தவொடனே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது ஒயிட் ரைஸ் சாம்பாரோட அட்டகாசமான காம்பினேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் சிஃபாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்